ஹலோ டியர்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா சிபிஎஸ்இ கவுன்சிலிங் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நடந்துச்சு, சரிங்களா? ஸோ எப்படி நடந்துச்சு சிபிஎஸ்இ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியும். ஸோ எஸ்டர்டே மட்டும்தான் மெயிலே வந்துச்சு, சரிங்களா? எஸ்டர்டே மெயில் வந்துட்டு டுடே வந்து கவுன்சிலிங் அட்டன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. ஃபீஸ்லாம் வந்து சேம் ஃபீஸ் தான் இருக்குது, உங்களுக்கும் அவங்களுக்கும் சரி சேம் ஃபீஸ் தான் வாங்கியிருக்காங்க. நம்ம நினச்ச மாதிரி டொனேஷன்ஸ் அவங்களுக்கு இருக்குது, எக்ஸ்ட்ரா ஃபீஸ் இருக்குது, அதெல்லாம் எதுவுமே கிடையாது, சரிங்களா? அண்ட் இன்க்ளூடிங் இன்னும் ஒரு அதிசயமான விஷயம் என்னென்னா, அவங்களில் 80% மார்க் வச்சவங்களுக்கு எல்லாம் சீட் கிடச்சிருச்சு. பிஎஸ்சி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஒருத்தர் எடுத்திருக்காரு, நான் அதை ஸ்க்ரீன்ஷாட் போடலான்னு நினச்சேன், இன்க்ளூட் பண்ணல. முடிஞ்சால் நான் அடுத்த வீடியோவில் வேணால் கொடுக்குறேன், யாருக்காவது தேவைப்பட்டால். பிஎஸ்சி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான் அவர் எடுத்திருக்காரு, 80%. நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி முன்னாடியே அப்ளை பண்ணாங்க, ஃபாலோ பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாங்க. ஸோ 80% எடுத்தவங்களுக்கே சீட்ஸ் வந்து கிடச்சிருக்கு பிசி கம்யூனிட்டியில். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், பிகாம் அப்ளை பண்ணவங்க எல்லாத்துக்கும் காண்டாகும்னு நினைக்கிறேன். நான் சொன்ன மாதிரி இந்த 20% வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து சிபிஎஸ்இ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்கே வரமாட்டாங்க, ஆர்ட்ஸ் காலேஜுக்கு வரமாட்டாங்க. அவங்க வேறு எங்கேயாவது சென்டர் போர்டில் படிக்கலாம் அப்படின்னு வேறு ஏதாவது எய்ம் ஏதாவது வச்சுருப்பாங்க. சிபிஎஸ்இ ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு எவ்வளோ பேர் வந்தாங்க, அப்ளை பண்ணாங்க, அதுவும் நமக்கு கால்குலேஷன்ஸ் எல்லாம் தெரியாது. பட் அவங்களோட சீட்ஸ் வந்து கம்மியாக தான் இருக்கும் ஆர்ட்ஸ் காலேஜை பொறுத்த வரைக்கும், சரிங்களா? மோஸ்ட்லி சயின்ஸ் குரூப் தான் எடுப்பாங்க சிபிஎஸ்சியில், ஆர்ட்ஸ் குரூப் வந்து ஒரு பர்டிகுலர் மெம்பர்ஸ் தான் எடுப்பாங்க. ஸோ அதனாலேயே இருக்கலாம், சரிங்களா? இது ஒன்று தான் ரீசனாக இருக்கலாம். ஏன்னா சிபிஎஸ்சியில் படிக்கிறவங்கலாம் சயின்ஸு இது எடுத்து டாக்டர் இன்ஜினியரிங்கு வந்து சென்ட்ரல் லெவலில் வந்துட்டு சிபிஎஸ்சிக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஸோ அதனால் ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கம்மியாக இருக்கலாம். 80% மார்க் எடுத்து ஸ்கோர் பண்ணவங்களுக்கே ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் கிடச்சிருக்கு. அதே போல் நான் இன்றைக்கும் ரெண்டு பேர் கேட்டேன், பிஏ எக்கனாமிக்ஸ்ன்னு நினைக்கிறேன், இப்போ இன்னொரு பொண்ணு எய்டெட்ல வந்து செலக்ட் ஆகிருக்காங்க. ஸோ நம்ம சேனல்லேருந்தே ஒரு 5-6 நியூஸ் வந்துருச்சு எனக்கு சிபிஎஸ்இ பொறுத்த வரைக்கும். ஸோ எல்லாருமே வந்து செலக்ட் ஆகியிருக்காங்க, சரிங்களா? ஸோ இன்னியும் வந்து நாளைக்கு வரலாம், ஏன்னா இவ்வளோ கம்மியான மார்க்குக்கே கொடுத்துருக்காங்கன்னா அதை விட மார்க் அதிகமாக வச்சுருந்து நீங்கள் பிஃபோராக அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சான்சஸ் இருக்குது, சரிங்களா? சிபிஎஸ்சி முடிச்சிட்டாங்க. ஸோ இனி வெயிட்டிங்கில் இருக்கிற சீட்ஸ் எல்லாம் வந்துட்டு உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்காக மெயில் வரும். ஏதாவது 3-4 சீட்ஸ், ஒரு 10 சீட்ஸ் அப்படி ஏதாவது பேலன்ஸ் இருந்தால் வரும். அதுக்கப்புறம் வந்து இன்ஜினியரிங் கவுன்சிலிங் முடித்ததும் பல்காக ஒன்று வரும், ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேருந்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ்லேருந்து 10 பேர் கலந்துட்டு போவான். அப்படி இன்ஜினியரிங்கு டாக்டர் கவுன்சிலிங்ஸ் எல்லாம் முடிஞ்சது, மெடிக்கல் கவுன்சிலிங்லாம் முடிஞ்சது. ஸோ அந்த மாதிரியும் நடக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வெயிட் பண்ணுங்கள். அண்டு ஹாஸ்டல் டீட்டெயில்ஸ்லாம் நான் ஃபர்தராக உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஹாஸ்டல் மெயில் வந்தாலும் எனக்கு இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியும் நான் வீடியோஸ் வந்து எல்லாருக்கும் கொடுக்குறேன். அண்டு யாருக்காவது ஒருத்தருக்கு மெயில் வந்தாலே மற்றவங்களுக்கு செக் பண்ணுறதுக்கு நம்ம சேனல் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லோரும் மெயிலை பார்த்துட்ருக்க மாட்டோம் இல்லையா, போய் போய் செக் பண்ணி எல்லாம் நோட்டிஃபிகேஷன் கூட ஆஃப் பண்ணியிருப்பீங்க, நான் அதுக்காக சொல்கிறேன். ஓகே டிஎஸ், பாய்.